Hi students, number D block elements oda magnetic properties paathirukkom. Magnetic properties la nam enna panna or atom irukkunnukonga. And atom la atom la 3 particles ala made up a irukum. Or nucleus, the nucleus ipa idu da or nucleus. And the nucleus around orbitals irukum. அந்த ஆர்பிட்டால்ஸில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா அரௌண்ட் த ஓன் ஆக்சஸில் ரொட்டேஷன் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அரௌண்ட் த ஓன் ஆக்சஸில் ரொட்டேஷன் ஆகிருக்கும். அப்போ ரொட்டேஷன் ஆகுறப்ப என்ன ஆகுனா இது ஸ்பின் அரௌண்ட் இட் ஓன் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நியூக்ளியஸில் என்ன பண்ணுன்னா இட்ஸ் ஹேவிங் அடிஷ்னல் ஆர்பிட்டல் மோஷனும் அங்கே கிடைக்கும். அப்போ ஆர்பிட்டல் மோஷனும் அங்கே கிடைக்கிறப்ப என்ன நினைக்கினா மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஜென்ரேட் ஆகும். இந்த மோஷனால் இந்த ரெண்டு மோஷனால் என்ன கிடைக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே ஜென்ரேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டால் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பொறுத்து நம்ம இது என்ன பண்ணுறோம்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். மெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் யூஸ் பண்ணுவோம், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். அண்ட் பிசைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் அண்ட் ஆன்டி ஃபெரோமேட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. அந்த மெட்டீரியலில் இப்போ வந்து இது ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் நிறைய ஸ்பின் டைபோல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். அப்படி டைரெக்ஷன் இருக்கிறப்ப என்ன பண்ணால் நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறப்ப அது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. நான் ஏதாவது மெட்டீரியல்ஸ் நோ எலிமெண்ட்ரி மேக்னெட்டிக் டைபோல்ஸ் அரை டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதர்வைஸ் என்ன சொல்லணும்னா ஆல் ஆர் பேட் எலக்ட்ரான் எக்ஸிபிட் அ டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டை நான் அப்ளை பண்ணுறப்ப என்னுடைய ஸ்பின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா என்னுடைய ஸ்பின் டைபோல்ஸில் என்ன இருக்கும், ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். எக்ஸ்டர்னல் ஃபீல்டை விட ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பின் இப்படி போச்சுன்னா இன்னொரு ஸ்பின் இப்படி போகும். அது நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், பேட் எலக்ட்ரான்ஸும் சொல்லலாம். அப்போ டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம், பேட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்போஸ் டு அப்ளைட் ஃபீல்டு, அதுதான் நம்ம பேட் எலக்ட்ரானிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோ டு பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டைபோல்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப தான். அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப தான் டைபோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நவ் யூ கேன் ஹவு கேன் யூ ரீசன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. நம்ம அதை எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறப்ப இது என்ன ஆகுனா அந்த டயக்ராமில் நமக்கு இந்த ஸ்பின் ஆர்பிட்டல்க்கு சேம் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ரெண்டுமே வந்து அப்ரோச் ஈச் அதராக இருக்கும். ரெண்டுமே என்ன பண்ணால் அப்ரோச் ஈச் அதராக இருக்கும். அப்போ ஈச் அதராக இருக்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணால் திஸ் எலக்ட்ரான் வில் பி இஸ் அ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். எப்போ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமேக்னெட்டிக் வில் பி ஏ அன்பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் அது நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கொடுக்கும். அதாவது அலைன்டு பேரல் டூ டைரக்ஷன்ஸ் த அப்ளைட் ஃபீல்டு அண்ட் தேர் ஃபோர் தேர் அட்ராக்ட் பை அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது பேரலாக இருக்கணும், இங்கே அப்போசிங்காக இருக்கணும். ஸ்பின் ஆர்பிட்டல்ஸ்னார் ஃபெரோமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் ஹாவே டொமைன் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் டொமைன் ஸ்ட்ரக்சர் பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணி ஸ்பின் எல்லாம் என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டைரெக்ஷன் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக்கை வந்து டைபோல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் அரேஞ்ச் இருக்கிறது வந்து அங்கேயே தானாகவே ஸ்பின் டைபோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நவ் டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபெரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் என்னவாக இருக்கும்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கும். அதையும் நம்ம ஃபெரோமேக்னெட்டிக்ஸ்மாக சொல்லலாம். அதாவது டயமேக்னெட்டிக்காக இருந்தால் பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கணும், பேராமேக்னெட்டிக்காக இருந்தால் அன்பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கணும். ஃபெரோமேக்னெட்டிக் இஸ் சிமிலர் டு ஃபார் அன்பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன்,
கோபால்ட் அண்ட் நிக்கல் சொல்லலாம் ஃபெரோமேட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 3D டிரான்சிஷன் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3D டிரான்சிஷன் சீரீஸில் பார்த்திங்கன்னா பேரமேட்டிக் சாலிட்ஸ் தான் மேக்ஸிமம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எப்படி ப்ரெசென்ட் ஆகி எதனால் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3D சீரீஸில் ஸ்பின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்லி இருக்கும், அதாவது ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காது. ஏன் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர்பிட்டல் மூமெண்ட் ஏன் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் மியூ பி. இது எம்பின்னு சொல்லலாம், அது யூனிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வேறு ஜி வேல்யூஸ் ஈக்குவல் டு டூ, ஜி வேல்யூ வந்து டூவாக இருக்கும். எப்போ ஜி வேல்யூ டூவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எலக்ட்ரானோட இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. எஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ்னு சொல்லுவான். ஏன்னா லோயர் கிளாஸில் ரீட் பண்ணியிருப்பீங்க டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். அப்போ இதில் எஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் ஜி வேல்யூ வந்து டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் அன் அயன் வித் என் அன்பேட் எலக்ட்ரான்ஸ், எதோ என்னோட வேல்யூ எவ்வளோ வேணால் இருக்கலாம், மேக்ஸிமம் ஃபைவ் தான் இருக்கும். அந்த அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணால், எஸ் வேல்யூ வேல்யூ என் பை டூன்னு எடுத்துக்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு என் பை டூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பின் மான்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூஸ் கிவன் பை மியூ வேல்யூஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட எஸ்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், என் பை டூ ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன கிடைக்குன்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ பை ஃபோர் கிடைக்கும். இது நம்ம மினிமைஸ் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட்டட் யூசிங் த அவோ ஈக்குவேஷன் இஸ் கம்பேர்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. எஸ் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிற ஃபார்முலா இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் கால் பண்ணுறதுக்கான டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நிறைய ஒன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய 3D சீரீஸ் எடுத்துக்கோங்க. அந்த 3D சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி ஜீரோ, அதாவது டி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். டி ஆர்பிட்டல் பற்றி சப்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா, டியோட வேல்யூ ஜீரோ. டியோட வேல்யூ ஜீரோவாக எந்தெந்த 3D சீரீஸ் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேண்டியம் வந்து ப்ளஸ் த்ரீ ஸ்டேட்லேயும், டைட்டானியம் ப்ளஸ் ஃபோர் ஸ்டேட்லேயும், வெனடியம் வந்து ப்ளஸ் ஃபைவ் ஸ்டேட்லையும் இருக்கிறப்ப டி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ ஜீரோவாக இருக்கிறப்ப மியோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, ஜீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மியோட வேல்யூ டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், அதாவது எல்லாமே நோ எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸு இல்லைன்றதுனால அங்கே டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். சிமிலராக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டி டென் பார்த்துக்கோங்க, காப்பர் ப்ளஸ் அண்ட் ஜிங்க் டூ ப்ளஸ். இதுலேயுமே வந்து டியோட வேல்யூ வந்து டென் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டென் எலக்ட்ரான்ஸ்னால் எல்லா செல்ஸுமே ஃபைவ் சப்ஸ்டன்ஸுமே எலக்ட்ரான்ஸ் வந்து பேரிங்காக இருக்கும், அதில் அன்பேட் எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போ இங்கே என்னென்னா, என்னோட வேல்யூ ஜீரோ ஆகிறதுனால டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இது ஃபாலோ பண்ணும். பட் ரிமைனிங் எல்லாமே நமக்கு என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராமேட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் ஃபாலோ பண்ணும். இதில் ஹையஸ்ட் பேராமேட்டிக் ஒன்னாக, என்னோட வேல்யூ ஒன்னாக இருந்துச்சுன்னா 1.73 அப்படின்னு சொல்லலாம். அது சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னிலிருந்து ஃபோர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப் டு ஃபைவ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி 3D சீரீஸில். அதே என்னோட வேல்யூ ஃபைவ்லேருந்து திரும்ப என்ன ஆகும் சொன்னால், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஜிங்கோட பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ ஆகிடுச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ என்னவாகும், ரெடியூஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ ஃபைவாக இருக்கிறப்ப மோர் போர் மேக்னட்டான் வேல்யூ எதுக்கு ஹையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்என் டூ ப்ளஸ்க்கும் எஃப்இ த்ரீ ப்ளஸ்க்கும். எம்என் டூ ப்ளஸ்னால் டி ஃபைவ் கான்ஃபிகேஷன் இருக்கும், எஃப்இ வந்து 26 இருந்துச்சுன்னா அது நம்ம டி சிக்ஸ் கான்ஃபிகேஷனாக சொல்லுவோம். ஆனால் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணால், டிபிஐ கான்ஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணோம். அப்போ கன்சிடர் பண்ணுறப்ப நமக்கு போர் மேக்னெட் வேல்யூ என்ன கிடைக்குன்னா, 5.91 மியூபியாக கிடைக்கும். இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூவை ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.